ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் அப்டேட் ஆகி உங்களோட டேட்டாஸ் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். ஸோ விண்டோஸ் அப்டேட்டை எப்படி வந்து விண்டோஸ் 11 ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே வந்து விண்டோஸ் 11 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து விண்டோஸ் அப்டேட் ஆகும். இதனால் தேவையில்லாத டேட்டாஸ் உங்களோட டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகும். உங்களுக்கு தேவையான அப்டேட் மட்டும் நீங்கள் வந்து வேணுங்கிறப்ப நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிறத எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ மோர் ஆப்ஷன் போங்க, பர்சனலைஸ் போங்க. ஸோ அதில் வந்து கீழே லாஸ்ட்டாக வந்து விண்டோஸ் அப்டேட்டுங்கிறது இருக்கும், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே அப்டேட் ஆகிட்டுருக்கும். ஸோ அது அப்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லி, பாஸ் ஃபார் 1 வீக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இது வந்து 5 வீக் வரைக்கும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நான் வந்து பாஸ் 5 வீக்குன்னு கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாஸ் பட்டன் வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு விண்டோஸ் அப்டேட் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ரிசீம் அப்டேட் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் வந்து ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வீக்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு அப்டேட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ரிசீம் அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து விண்டோஸ் அப்டேட்டை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா விண்டோஸ் ஆர் பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். அதில் service.msc டைப் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து விண்டோஸ் ஆர் பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னா services.msc அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா W அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ட்ரிகர் ஸ்டார்ட்டில் இருக்குது. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வந்து டிசேபிள் அப்படிங்கிறத கொடுத்து ஓகே கொடுங்க. ஸோ வந்து விண்டோஸ் அப்டேட் வந்து டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ என்ன தான் நீங்கள் போய் அதில் அப்டேட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணினாலும் இந்த சர்வீஸுங்கிறதுல போய் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து விண்டோஸ் அப்டேட் ஆகாது. ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.